பரம்பொருள் அமைப்பினுடைய மகாவிஷ்ணு ஒரு பள்ளிக்கூடத்தில் ரொம்ப அபத்தமான ஒரு கருத்தை முன் வச்சுருக்காரு. அது இன்றைக்கி சமூக ஊடகத்தில், பத்திரிகைகளில், தொலைக்காட்சியில், மக்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கு. தமிழ்நாடு அரசும் பள்ளி கல்வித்துறையும் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்னு ரியாக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த பிரச்சனையை மட்டும் நம்ம பேச போகிறோமா? இதில் ஆதரித்து பேசுகிறவங்களும் இருக்காங்க, இதுக்கு எதிராக பேசுகிறவங்களும் இருக்காங்க. இதுக்குள்ளேயே இந்த விவாதத்தை நம்ம நிறுத்த போகிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. பட் நாம் விவாதிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, இது மாதிரியான அபத்தமான கருத்துக்களை இவர் மட்டும்தான் பேசுகிறாரா அப்படின்னா, நாட்டில் பிரதமரில் தொடங்கி எல்லாருமே அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பிரச்சனை ஏன் பெருசாக இருக்குது அப்படின்னா, பேசின இடம்ங்கிறது பள்ளிக்கூடத்தில் இருக்கிற மாணவ மாணவிகள்கிட்ட ஒரு அறிவியல் கண்ணோட்டத்தை வளர்க்கறதுக்கு பதிலாக ஒரு மூடக்கருத்தியில் பரப்பலாமா, இதுக்கு எப்படி அனுமதி கொடுக்கலாம் என்பது தான் இந்த பிரச்சனை என்பது விவாதமாக மாறியிருக்கு. இதை ஆதரித்து பேசுகிறவங்க இந்த பள்ளிக்கூடத்தில் வந்து இந்து மதத்தையோ அல்லது ஆன்மீகத்தையோ அல்லது பக்தியோ பேசுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இவங்களே தான் சென்னையில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐஐடியில் அம்பேத்கர் பெரியார் படிப்பு வட்டம் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதில் அந்த நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடாது அப்படின்னு தடுத்தவங்க இவங்க தான். இதை பள்ளிக்கூடத்தில் பேசலான்னு சொன்னால் அதை ஏன் பேசக்கூடாது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. இது மாதிரியே ஆட்கள் பள்ளிக்கூடத்துலேயோ கல்லூரியிலையோ பல்கலைக்கழகங்களையோ பேசலாம், ஃபாலோ பண்ணுறவங்க அதை எடுத்துக்கலாம் இல்லாட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியாவுடைய பல பல்கலைக்கழகங்களில், கல்லூரிகளில் பிரகாஷ்ராஜ் என்கிற திரைக்கலைஞர் பேசவே கூடாது அப்படின்னு எதிர்த்தவங்களும் இவங்க தான் அப்படின்னு சொன்னால், இவங்களுக்கு பின்னாடி ஒரு ஐடியாலஜி இருக்குது. மூடக்கருத்தை பரப்புகிறாங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல, இந்தியாவினுடைய பாடத்திட்டங்களை வந்து ஒரு கம்யூனல் கலராக மாற்றுறதுக்கான ஒரு ஐடியாலஜி அவங்களுக்கு இருக்குது. அப்படின்னா அறிவியல் கண்ணோட்டத்தை தள்ளி வச்சுக்கிட்டு பாடத்திட்டங்கள் இருக்கக்கூடிய செக்யூலர் வேல்யூஸ், மதச்சார்பற்ற அந்த தன்மையை முற்றிலும் சிதைச்சிட்டு வெறுமனே நம்பிக்கைகளையும் மூடக்கருத்திகளையும் மட்டும் வச்சு மாணவர்களை டியூன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆபத்தான ஒரு ஐடியாலஜி தான் இதை ஆதரித்து பேசுகிறவங்க மத்தியில் இருக்குது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், அதாவது இந்த பேச்சு தப்பு இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் இந்த பேச்சை அனுமதித்த பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜினாமா பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இப்படி பேசுகிறவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் இதே தமிழ்நாடு அரசு வந்து ஒரு முருகன் மாநாடை நடத்தி அந்த மாநாட்டுடைய தீர்மானங்கள் அடிப்படையில் கந்தசஷ்டி பாராயணம் சொல்லி கொடுக்கணும், பாடத்திட்டங்களில் பக்தி இலக்கியங்களை சேர்க்கணும்னு சொல்லும்போது பரவாயில்ல, தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை ஒரு அறநிலையத்துறை வந்து நல்ல ஆக்கப்பூர்வமான திசையில் நோக்கி போகுது அப்படின்னு ஆதரிச்சாங்க. அப்போ அன்னைக்கு ஆதரிச்சதற்கும் இன்னைக்கு இந்த பேச்சை ஆதரிச்சுட்டு அரசாங்கத்தை, தமிழ்நாடு அரசாங்கத்தை பள்ளி கல்வித்துறை எதிர்ப்பதற்கும் இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆழமான ஒரு சித்தாந்த பின்னணியும் ஆபத்தான அரசியல் இருக்குது அப்படின்னு பார்க்க முடியும். டிவியில் பேசுகிறவங்கலாம் பெரிய பெரிய டாக்டர்கள், ஆடிட்டர்கள் இந்த பையனை ஆதரித்து பேசுகிறாங்க. இந்த பையன் என்ன படிச்சிருக்கான் அப்படின்னா 10வது தான் படிச்சிருக்கான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 10வது படித்தவர் வந்து அந்த ஆசிரியர் சங்கர்கிட்ட போய் கேட்குறாரு, எங்கே இந்த ஸ்கூலில் வந்து ஆன்மீகம் பேசக்கூடாதுன்னு அரசியல் சாஸ்திரம் இருக்கா அப்படின்னு கேட்குறாரு. அந்த கேள்வி ஏதோ பெருசாக மெத்த படித்த மேதாவி அப்படின்னு தேடி பார்த்தா வெறும் 10வது தான் படிச்சிருக்காரு. ஆனால் இவர் ஆதரித்து பேசுகிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா டாக்டர்களாக, ஆடிட்டராக டிவியில் வந்து மணிக்கணக்கில் கிளாஸ் எடுக்கிறாங்க. இந்த ஜென்டில்மேன் படத்தில் வந்து கவுண்டமணிக்கும் செந்திலுக்கும் இடையில வந்து ஒரு காமெடி சீன் வரும், அதாவது 7வது பெருசா 10வது பெருசா அப்படின்னு சொன்னால் கவுண்டமணி 10வது தான் பெருசும்பாரு. உடனே செந்தில் சொல்லுவார், நீங்கள் 10வது ஃபெயில்னே, நான் 7வது பாசு, பாசு பெருசா ஃபெயில் பெருசான்னு கேட்பார். அது மாதிரி டாக்டர்களாக இருக்கக்கூடியவங்க, ஆடிட்டாக இருக்கக்கூடியவங்க எவ்வளோ படிச்சிருக்காங்கிறது முக்கியம் இல்லை, 10வது படிச்சிருக்கிற ஒரு அபத்தமான கருத்தை முன்வைக்கக்கூடிய இந்த மகாவிஷ்ணுவை ஆதரித்து பேசுகிறாங்க இல்லையா, இதைத்தான் ரொம்ப நுட்பாக கவனிக்கமென்றிருக்கு. போகிற போக்கில் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்படின்னா நாங்கள் கடவுள் நம்பிக்கை சொல்லக்கூடாதா அப்படிங்கிறாங்க. கடவுள் நம்பிக்கையோ அல்லது பக்தி இலக்கியங்களோ பேசுறது பிரச்சனை இல்லை, எந்த இடத்துல பேசுறீங்க அப்படிங்கிறது பிரச்சனை. ரெண்டாவது, நம்பிக்கை வேற, மூட நம்பிக்கை வேற. மூட நம்பிக்கையை பரப்பக்கூடிய அதிகாரம் உங்களுக்கு இல்லை. மூட நம்பிக்கையை பரப்பிட்டு அது எங்களுடைய நம்பிக்கை அப்படின்னு நீங்கள் உளவியலாக இந்த சமூகத்தில் கட்டமைக்க விரும்புறீங்க இல்லையா, இது ரொம்ப ஆபத்தான விஷயம். அதாவது இந்த பிரச்சனைங்கிறது இந்த சம்பவத்தோடு முடிஞ்சிடக்கூடாது, இதுக்கு ஒரு நீண்ட சித்தாந்த பின்னணி இருக்குது, இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ்ங்கிற ஒரு ஐடியாலஜி இருக்குது. சில ஆண்டுகளுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஆர்எஸ்எஸ்னுடைய தலைவர் மோகன் பகவத் பேசினார், பகிரங்கமாக பேசினார். என்ன சொன்னார்னா, இந்தியாவினுடைய பாடத்திட்டங்கள் வந்து ஒரு மதச்சார்பற்ற தன்மையோடு இருக்குது, மதச்சார்பற்ற பாடத்திட்டங்களை நாம் முற்றிலும் மாற்ற வேண்டியிருக்கு அப்படின்னு பேசினார். அப்போ ஆர்எஸ்எஸ்னுடைய ஐடியாலஜியை வெளிப்படுத்தக்கூடிய தன்மையில் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சம்பவங்களுடைய ஒரு நீட்சியாகத்தான் இந்த சென்னையில் நடந்திருக்கிற இந்த பரம்பொருள் ஃபவுண்டேஷனுடைய மகாவிஷ்ணுடைய அபத்தமான பேச்சை வந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கு.
இது போன்ற முயற்சிகளை முளையிலேயே கிள்ளணும். தமிழ்நாடு அரசு சில ஆக்கப்பூர்வமான நடவடிக்கை எடுத்திருக்கு. ஆனால் தமிழ்நாடு அரசினுடைய நடவடிக்கை மட்டும் போதாது, மக்கள் ரொம்ப விழிப்போனவர் இருக்கணும். இது மாதிரியான ஒரு மதவெறி கருத்தையோ அல்லது நம்முடைய மதச்சார்பற்ற பாடத்திட்டங்களுக்கு ஒரு பாதிப்பு வரக்கூடாது என்கிற முறையிலிருந்து தான் இந்த பிரச்சனையை பார்க்கவும் பேசவும் விவாதிக்கவும் நாம் தயாராகும்.